நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 12 தொடக்கம் 16. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை. இன்றைய நற்செய்தி வாசகத்தின் இறுதி பகுதி நமக்கு ஆச்சரியத்தை தருகின்றது. ஏனெனில் இயேசுவின் சொல்லை கேட்கவும் தங்கள் நோய் நொடிகள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருக்க, இயேசுவோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார் என்று வாசகம் முடிவடைகிறது. ஆட்களோ பெரும் தொகையாய் தேடி வருகின்ற போது இயேசு போதித்திருக்கலாமே, நோய் நொடிகளை குணப்படுத்தி இருக்கலாமே, இதன் மூலம் மக்கள் தம்மில் நம்பிக்கை கொள்ளச் செய்திருக்கலாமே, இது தம்மை இறைமகன் என்று எண்பிப்பதற்கான ஓர் அரிய சந்தர்ப்பம் என்றல்லவா கேட்க தோன்றுகின்றது. மறுபக்கத்தில் இவையெல்லாம் தெரியாமலா இயேசு மக்களை விட்டு இறைவனிடம் வேண்டச் சென்றார் என்றும் சொல்ல வருகின்றது. அப்படியாயின் ஏன் இயேசு தேடி வந்த மக்களை விட்டுவிட்டு தனியாக இறைவனிடம் வேண்டச் சென்றார் என்பதற்கான விடையை கண்டுகொள்வதே நன்மை பயக்கும். இயேசு இறைமகனாக இருந்தாலும் இவ்வுலகில் அவர் வாழ்ந்தபோது அவருக்கு தந்தையின் வழிகாட்டல், அவரது துணை எப்போதும் தேவையானதொன்றாகவே இருந்தது. தந்தையின் விருப்பத்தை மீறி எதுவும் செய்து கொள்ள இயேசு விரும்பவில்லை. எனவே தம் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் தந்தையின் விருப்பம் அல்லது அவரது வழிகாட்டல், அவரது ஆதரவை இயேசு பெற்றவராகவே வாழ்ந்து பணி செய்து வந்தார். இங்கும் மக்கள் இயேசுவை தேடி வந்தார்கள் என்பது உண்மை. ஆனால் தந்தை அவர்கள் மட்டில் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை இயேசு அறிய வேண்டியிருந்தது. அதனாலே தேடி வந்த மக்களிலும் பார்க்க தந்தையின் விருப்பத்தை அறிவதே மேலான செயல் என்பதால் இயேசு இறைவனிடம் வேண்டுவதற்காக சென்றார். தந்தை விரும்பாத ஒன்றை இயேசு கூட செய்தாலும் அதனால் பயனொன்றும் இல்லையே. இயேசுவின் இச்செயல் நமக்கு ஊட்டும் பாடம் முக்கியமானது. எமது பணி, எமது வாழ்வு வெறும் மனித செயற்பாடுகளால் நிறைந்திருக்காமல் இறைவனின் விருப்பு செயல்களால் நிறைந்திருக்கும் போது அதுவே வாழ்வில் பெரும் நிறைவை தரவல்லது. எனவே தந்தையின் விருப்பத்தை அறிந்து கொள்ள அவருடன் ஒவ்வொரு நாளும் அடிக்கடி நாம் உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எமது வரையறைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவினால் மட்டும் எமது பணிகளை தீர்மானித்து விட முடியாது. அல்லது மக்களும் பணியாளர்களும் சேர்ந்தும் பணிகளை தீர்மானித்து விட முடியாது. மாறாக அவரவர் இறைவனின் விருப்பத்தை அறிந்து அவர் விரும்பும் பணிகளை செய்து கொள்ள முன்வருவதே எல்லோருக்கும் நன்மை பயக்கும் ஒன்றாக அமைய முடியும். செபம். ஆண்டவரே,
எமது பணிவாழ்வில் எம்மோடு கூட இருந்து எம்மை வழி நடத்தும். அப்போது எமது பணி உம்மை மகிமைப்படுத்துவதாய் அமையும். ஆமென்.